ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்த்து பார்க்கலாம், இல்லை நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு வாரமாக வீடியோ போடலை. காரணம் என்னன்னு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதாவது சில முக்கியமான அப்டேட் வந்துச்சுன்னா வீடியோ போடலான்னு தான் நான் இருந்தேன். நிறைய பேர் வந்து இப்போ முக்கியமான விஷயங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயம் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதிலும் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது நார்மல் ஃப்ளைட் எப்போ ஓப்பன் ஆகும், புதுசாக சிங்கப்பூரில் வேலைக்கு எப்போ ஆள் எடுப்பாங்க, விசிட் விசா எப்போ கொடுப்பாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோக்களில் பதில் சொல்லியிருக்கேன். அதனால இந்த மாதிரியான ஒரே மாதிரியான கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே சமயம் சிங்கப்பூரில் எப்போ எந்த ஒரு அப்டேட் இது சம்மந்தமாக வந்தாலும் நான் உடனே வீடியோ போடுவேன். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில நாட்களுக்கு முன்னாடி பொதுவாக சிங்கப்பூரில் என்ன நிலவரங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோலையும் சிங்கப்பூரில் இப்போ என்ன நிலவரங்கிறத வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்டர் ரீஓப்பன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் போன மாதம்லாம் சிங்கப்பூரில் COVID-19 கேசஸ்லாம் கொஞ்சம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது நிறைய கேசஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்ல நிறைய முக்கியமான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தடுப்பு மருந்து போடுறது தான். கடந்த 6 மாசமா சிங்கப்பூர்ல தடுப்பு மருந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்து ஒரு நாளைக்கு போடுற தடுப்பு மருந்து டோசேஜோட எண்ணிக்கையை வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல அதிகமாக நம்பப்படுற ஒரு விஷயம் என்னன்னா தடுப்பு மருந்து போட்டவங்களுக்கு COVID-19 வந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கிறது கிடையாது. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிங்கப்பூர் நேஷனல் டே August 9 3/2 மக்களுக்கு வந்து 2 dosage மருந்து போடுற மாதிரி திட்டம் வச்சிருக்காங்க. COVID-19 நிலை இப்படி இருந்தாலும் சிங்கப்பூர்ல பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் வேக்சினேஷன் போட்டுட்டு அடுத்த நிலைமைக்கு போகிற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் வந்து ஒரு புது மாதிரியான சுச்சுவேஷன் போக போறாங்க, அதை நியூ நார்மல்னு சொல்லலாம். இது வரைக்கும் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் யார் பாதிக்கப்பட்டாங்க, எப்படி பாதிக்கப்பட்டாங்கிற விவரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதுல எத்தனை பேர் தடுப்பு மருந்து போட்டிருக்காங்க, எத்தனை பேர் தடுப்பு மருந்து போடல, இந்த மாதிரியான விவரங்கள் மட்டும்தான் சொல்ல போறாங்க. ஸோ சிங்கப்பூர்ல ஒரு பேண்டமிக் மாதிரி இல்லாம ஒரு எண்டமிக்கா ஆக போகுது. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது சளி காய்ச்சல் மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்லயே வந்து பாத்துக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம். சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இன்னும் 1-2 நிறைய பேருக்கு தடுப்பு மருந்து போட்டுடுவாங்க. தடுப்பு மருந்து போடுறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதை தவிர வேற என்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்டர் ரீஓபன் பண்றதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சிங்கப்பூர் பார்டர் எப்போ ஓபன் ஆகுங்கிறது தான். சிங்கப்பூர் கவர்மெண்டே எப்போ பார்டர் ஓபன் பண்ண முடியும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பார்டர் ஓபன் பண்ணாதான் பொருளாதாரம் வந்து முன்னேறும். அதே சமயம் உடனடியே பார்டர் ஓபன் பண்ண மாட்டாங்க. தடுப்பு மருந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு சீக்கிரமாக போடுறாங்களோ அதை பொறுத்து தான் பார்டர் ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா தடுப்பு மருந்து போடாமல் பார்டர்லாம் ஓபன் பண்ணால் பெரிய அளவுக்கு மறுபடியும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதை வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் முக்கியமாக இப்போ தடுப்பு மருந்து போடுறதுல தீவிரமாக இருக்காங்க. இங்கே வந்து அதிகப்படியான மக்களுக்கு தடுப்பூசி போடணுங்கிற காரணத்தினாலேயே இப்போ வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாட்டிலேருந்து யாரையும் உள்ளே விடுறது கிடையாது. எந்த அளவுக்கு தடுப்பு மருந்து சீக்கிரமா போடுறாங்களோ அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர்லேருந்து வெளியில போறதோ இல்லை வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூர் வர்றதை பத்தி அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாட்டில் தடுப்பு மருந்து அதிகமா போட்டிருக்காங்க, பாதிப்புகள் கம்மியாக இருக்குன்னா நீங்க வந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க 2 dosage தடுப்பு மருந்து போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தா உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு குவாரண்டைன் இல்லாம இருக்கலாம், இல்ல குவாரண்டைன் கம்மியாகவும் இருக்கலாம். எந்தெந்த நாட்டில இருந்து வர்றவங்களை அலோவ் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்கலாம். இப்போதைக்கு பாதிப்பு கம்மியா இருக்கிற லிஸ்ட்ல வந்து சில நாடுகள் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இந்தியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இல்ல. நிறைய பேர் வந்து இந்தியாவில் இப்போ பாதிப்புகள் கம்மியாக தானே ஆகிட்டு இருக்கு, ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு நாட்டிலேருந்து சிங்கப்பூர் வர்றவங்களால பாதிப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த நாடு வந்து அவங்க ஹைலி அஃபெக்டட் கண்ட்ரி லிஸ்ட்ல போட்டுருவாங்க. அதாவது பாதிப்பு அதிகமாக இருக்கிற கண்ட்ரி லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஸோ இப்போதைக்கான நிலவரம் தான் இது. இது இப்படியே இருக்காது. தடுப்பு மருந்து போட்டால் பார்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, பாசிட்டிவான விஷயம்தான். கண்டிப்பாக வரும் நாட்களில் இந்தியாவில் பாதிப்புகள் கம்மியாச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டு ஊழியர்கள் எல்லாருமே வந்து சிங்கப்பூருக்குள்ள அலோவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ புது விசா சிங்கப்பூரில் கொடுக்குறாங்களா இல்லை ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்கிற கேள்விக்கு எல்லாமே வந்து இதுதான் பதில். என்ன கேட்டால் நிலைமை கொஞ்சம் சீராயிட்டு வந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக 1-2 நிறைய பேருக்கு தடுப்பு மருந்து போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும்.
ஸோ சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி வருங்கிறது தான் என்னுடைய கருத்து. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் உடனே வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் வந்து சிங்கப்பூரில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். இன்னும் வரும் நாட்களில் எப்படி இருக்க போகுதுங்கிறத கவர்மெண்ட் சொன்னதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். டூரிஸ்ட் விசா எப்போ கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ வரைக்கும் டூரிஸ்ட் விசா பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஸோ இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் சிட்டிசன் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் மட்டும்தான் வர முடியும். வேலை விசால சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போதைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நிறைய பேர் அப்ரூவல் வாங்கிட்டும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சிங்கப்பூர்ல என்னதான் வேலைக்கு ஆட்கள் நிறைய தேவைப்பட்டு இருந்தாலும் இந்தியால இருந்து வேலைக்கு ஆட்கள் வர்றதுக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. ரொம்ப நாளாவே சிங்கப்பூர்ல வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கு. நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன், அதாவது சைனால இருந்து ஆட்கள் கூட்டிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த மாதிரி சைனால இருந்து ஆட்கள் கூட்டிட்டு வரதா இருந்தாலும் ஒரு 4 வாரம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி எடுக்கிறவங்க வந்து பயிற்சி கொடுத்து அவங்க சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்கள வேலைக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி சைனால இருந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் 200 கம்பெனி வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. வேலை ஆட்கள் பற்றாக்குறையினால நிறைய கட்டுமான வேலைகள்லாம் வந்து பாதியிலே நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் சைனால இருந்து கிட்டத்தட்ட 1300 பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைனாலேருந்து வேலைக்கு ஆள் எடுத்து வேலை செய்ய வைக்கணுங்கிற திட்டம் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. என்ன தான் 200 கம்பெனி அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் நிறைய கம்பெனி வந்து இன்னும் அதில் பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டுறதில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறையவே செலவாகிறதுங்கிறது தான். ஸோ நிறைய பேர் வந்து நினைக்கலாம், இப்படி சைனாலேருந்து ஆட்கள் எடுக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான ஆட்கள் வந்து இந்தியா பங்களாதேஷ்லேருந்து தான் வருவாங்க. ஸோ நிலைமை சீராகி இந்த பார்டர் கண்ட்ரோல் மெஷர்லாம் எடுத்து பேன்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல இந்தியாவிலிருந்து வர்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் வேலைக்கு ஆட்கள் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு தடுப்பு மருந்து போட்டதுக்கு அப்புறமா வெளிநாட்டிலிருந்து தடுப்பு மருந்து போட்டவங்களை வேலைக்காக சிங்கப்பூருக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் கவர்மெண்ட்டில் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தடுப்பு மருந்து நிறைய பேருக்கு போட்டதுக்கு அப்புறமா எப்போ வேணாலும் அப்டேட் வரலாம். அதனால் இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் தடுப்பு மருந்துலாம் போட்டு ரெடியாக இருங்க. தடுப்பு மருந்து போட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உள்ள வரதுக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பேசியிருக்க முக்கியமான விஷயத்துக்கான லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஐடி நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய மெசேஜ் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நான் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்.